ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல்னால் உளுந்தே இல்லாமல் வெறும் ரேசன் அரிசியை மட்டும் வச்சு அரிசிமாவு தோசை தாங்க ரெடி பண்ண போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. வாங்க எப்படி பண்ணு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுனா இப்போ தான் இடையே சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த தோசை செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவு ரேசன் அரிசி தான் எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துருக்கேன். எந்த ஒரு தோசைக்குமே பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்து நம்ம தோசை இடும்போது நல்லா மணமாக வாசமாக இருக்கும். ஸோ வெந்தயம் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரேசன் அரிசியில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை, ஒரு ஸ்மெல் வரும். அதெல்லாம் வராத அளவுக்கு ஒரு 5-6 வாட்டி கழுவிக்கலாம். ஒரு 2 தடவை அதை கழுவிட்டு இப்போ கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 4 to 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து 33 சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மேக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மில்லட் ஆட்டா மாவு, சப்பாத்தி மாவு. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர், ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இந்த அரிசியை பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச தண்ணியை நல்லா கழுவிட்டு கீழே ஊற்றிட்டு இன்னொரு தடவை நம்ம நல்ல தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா கழுவுன அரிசியை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நம்ம தோசை மாவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நைஸாக அரைப்போமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அரைப்படாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அரைச்ச உடனே பார்த்திங்கன்னா இந்த மாவை நீங்கள் அடை மாதிரி கூட ஊற்றிக்கலாம். வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் தாளித்து அடை மாதிரி ஊற்றிக்கலாம். ஆனால் நான் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம அலசின தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா தோசை மாவுக்கு எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி வைப்போமோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தண்ணி மாவு எல்லாம் கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது ஒரு 6 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஒரு 6 to 8 மணி நேரம் ஊறட்டும். 6 மணி நேரத்துலேருந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா புளிச்சு வந்திருக்கும். நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நீங்கள் காய்கறி சேர்க்க விருப்பப்பட்டால், வெங்காயம், காய்கறி, ஜீரகம் எல்லாம் சேர்க்கணும்னு விருப்பப்பட்டால் இது கூடவே சேர்த்துக்கலாம். ஒரு 2 இரும்பு தோசைகளில் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இந்த மாவு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சுற்றிலும் தேவையான அளவு பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா நம்ம தோசையை எப்பயும் போல் எப்படி வேக வைப்போமோ அது மாதிரி வேக வச்சுட்டு திருப்பி போட்டுடலாங்க. 30 செகண்ட் தான் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டு 100-130 செகண்ட் வேக வச்சுக்கலாம். இரும்பு தவாலே பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வெறும் அரிசியை மட்டும் சேர்த்து சூப்பராக பார்த்திங்கன்னா நம்ம தோசை சுட்டாச்சு. ரேசன் அரிசியை மட்டும் வச்சு இதுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே செலவு இருக்காது. சைடிஷுக்கு ஆகிற செலவு மட்டும்தான். இதுக்கு கார சட்னினா சும்மா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ரேசன் அரிசியை மட்டும் வச்சு உளுந்தே இல்லாமல் இந்த மாதிரி தோசை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.